இந்தியாவோட தொலைத்தொடர்பு துறைக்கு இது வந்து ஒரு முக்கியமான தருணம். ஏன்னா இந்தியாவில் 5G அலைக்கற்றையை வந்து ஏலம் விட்டுருக்காங்க. இந்த ஏலம் வந்து கடந்த 27ஆம் தேதி நடந்திருக்கு. இதில் பாரதி ஏர்டெல், வோடஃபோன், ரிலையன்ஸ் ஜியோ அப்புறம் பல எல்லா துறைகளுமே வந்து கால் பதிச்சுட்டு இப்போது டெலிகாம் செக்டர்களையும் நுழைஞ்சிருக்க அதானி டேட்டா நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற இந்த 4 நிறுவனங்கள் வந்து பங்கெடுத்திருக்காங்க. இந்தியா ஒரு டிஜிட்டல் எக்கானமியாக உலக நாடுகள் மத்தியில் உருவெடுத்துட்டு வர இந்த சமயத்தில் மற்ற நாடுகளை விட இந்தியாவுக்கு 5G அலைக்கற்றையோட அறிமுகம் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த நேரத்தில் தான் வந்து இந்தியா 5G அலைக்கற்றையை ஏலம் விட்டுருக்கு. இந்தியாவுக்கு, அதாவது இந்திய அரசுக்கு 5G உரிமம் 2018 கிடச்சிது. ஸோ அப்போலேருந்து இந்த காலதாமதம் ஏன்னு வந்து எல்லாருமே வந்து கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. 2018 இந்த உரிமம் கிடச்ச நிலையில் இந்தியா வந்து இந்த அலைக்கற்றையை ஏலம் விடுறதுக்கான அந்த குறைந்த தொகை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் வந்து இந்த தனியார் டெலிகாம் செக்டர்ஸ் வந்து முன் வரலை. இந்த கம்பெனிஸ் வந்து இந்த 5G அலைக்கற்றை வந்து ஏலம் எடுக்க முன் வரல. ஸோ இதனாலேயே வந்து இந்த 5G அலைக்கற்றை ஏலம் வந்து கிடப்பில் போடப்பட்டிருந்தது. இந்த 4 ஆண்டுகள் கழித்து இப்போது 2022 இந்த ஏலம் விடப்பட்டிருக்கு. இந்தியா வந்து முன்னாடி சொன்ன அந்த விலையிலேருந்து குறைச்சி தான் இந்த விலை வந்து இப்போது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ விலை குறைக்கப்பட்டதுனால இந்த தனியார் டெலிகாம் கம்பெனிஸ் வந்து 5G அலைக்கற்றை ஏலம் எடுக்க முன் வந்திருக்காங்க. இந்த சூழலில் இந்தியா அரசு வந்து ஆரம்பித்த ஒரு டெலிகாம் கம்பெனியான பிஎஸ்என்எலோட நிலை வந்து எப்படி இருக்குங்கிற கேள்வியும் இந்தியாவோட டெலிகாம் செக்டரில் முக்கிய தருணமான இப்போது எழுந்திருக்கு. 5G அலைக்கற்றை ஏலம் வந்து நடந்திருக்கு. இந்த நிலையில் பிஎஸ்என்எல் வந்து சமூக வலைதளங்களில் கேள்விக்குள்ளாயிருக்கு. ஏன்னா இந்த 5G அலைக்கற்றை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜி. அதாவது இந்த ஏலமே வந்து 4.3 லட்சம் கோடிக்கு நடந்திருக்கு. அதாவது 70 MHz அளவுக்கான ரேடியோ வேவ்ஸ் வந்து, அதாவது ஸ்பெக்ட்ரம் பேண்ட்ஸ் வந்து ஏலமுக்கு விடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு ஏலம் வந்து இப்போ நடந்திருக்க நிலையில் பிஎஸ்என்எல் வந்து இன்னும் 4G லான்ச் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அப்படின்னு பிஎஸ்என்எல் வந்து கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு சமூக வலைதளங்களில். பிஎஸ்என்எலை வந்து சமூக வலைதளங்களில் நெட்டிசன்ஸ் வந்து கலாய்க்கிறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த 5G ஏலம் நடந்து முடிஞ்ச, அதாவது 27ஆம் தேதி நடந்திருக்கு, அதுக்கு அடுத்த நாள் இந்திய அரசாங்கம் வந்து 1.74 லட்சம் கோடிக்கான பிஎஸ்என்எலுக்கு ஒரு ரிவைவல் பிளானை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது பிஎஸ்என்எலை வந்து இந்த கடன்லேருந்தும் இந்த சுணக்கங்கள்லேருந்துமே வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெரிய அமௌண்ட்டு வந்து செலவிடப்படும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ தான் வந்து அறிவித்தாலுமே வந்து பிஎஸ்என்எல் இப்போ இருக்க மோசமான நிலையிலேருந்து அதை மீட்டெடுக்க முடியாது அப்படின்மே வந்து சமூக வலைதளங்களில் நெடிசன்ஸ் வந்து பேசி வராங்க. இவங்க சொல்கிறதுலேயும் வந்து வந்து ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா பிஎஸ்என்எல் வந்து இன்னுமே வந்து 2G நெட்ஒர்க் தான் வந்து அதிகமாக, அந்த 2G நெட்ஒர்க்காக தான் வந்து பிஎஸ்என்எலோட கன்சியூமர் பேஸ் வந்து அதிகமாக பிஎஸ்என்எலை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எலோட ரெவன்யூவில் கிட்டத்தட்ட 1/4 வந்து பிஎஸ்என்எலோட எம்ப்ளாயீஸோட ஊதியத்துக்கு மட்டுமே வந்து செலவு செய்யப்படுது. இதே வந்து இப்போது இந்த ஏர்டெல், வோடஃபோன் போன்ற தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களை பார்த்தோம்னா அவங்க வருமானத்தில் வெறும் 5% மட்டும்தான் அதில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு ஊதியமாக வழங்கப்படுது. ஸோ இந்த ப்ரொபோஷன் வந்து இவ்வளோ மோசமாக இருக்கிறது தான் வந்து பிஎஸ்என்எல்லோட ஒரு பெரிய லாஸுக்கு வந்து பெரிய காரணமாக இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து 2018 5G அலைக்கற்றைக்கான விருப்பத்தை வாங்கிட்டாங்கன்னு முன்னாடி பார்த்துருந்தோம். அவங்க வந்து அப்போது அதுக்கான வைக்கப்பட்ட குறைந்தபட்ச தொகை வந்து 5 லட்சம் கோடி. இதை ஏன் வந்து குறைச்சாங்க அப்படின்னா, யாருமே இந்த ஏலத்தை எடுக்க முன் வரலை. ஸோ அதனால் தான் குறைச்சாங்க. அதிகமாக வச்சதுக்கு என்ன காரணம்னா, இந்த விலைக்கு வந்து ஏலம் எடுக்கப்படும் பட்சத்தில் அதை வந்து இந்திய அரசோட டெலிகாம் கம்பெனியான பிஎஸ்என்எலுக்கு செலவு செஞ்சு பிஎஸ்என்எல் வந்து மீட்டெடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து இந்திய அரசாங்கத்தோட பிளானாக இருந்திருக்கு. ஆனால் இந்திய அரசாங்கம் சொன்ன விலை வந்து ரொம்ப அதிகமாகனால தனியார் டெலிகாம் கம்பெனிகள் வந்து முன் வரலை. விலையை இந்த தனியார் டெலிகாம் கம்பெனிகள் முன் வரதுனால இந்திய அரசே முன் வந்து விலையை குறைச்சி இந்த ஏலத்தை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இதனால் இதில் வரக்கூடிய வருமானம் வந்து இந்திய அரசுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த ரிவைவல் பிளானை வந்து பிஎஸ்என்எலுக்காக இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. 1.64 லட்சம் கோடிக்கு இந்திய அரசாங்கம் பிஎஸ்என்எலுக்காக அறிவிச்சிருக்க இந்த ரிவைவல் பிளானுக்கு எந்த பலனுமே வந்து பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இதில் ஒரு லாஜிக்கும் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இருக்க ப்ரைவேட் டெலிகாம் கம்பெனிகள் வந்து 5G டெக்னாலஜிக்கு மூவ் ஆகிட்டாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் இன்னும் 4G வழங்காமல் இருக்கனால இந்த கன்சியூமர், இந்தியாவோட பெரிய கன்சியூமர் பேஸ் வந்து 5G ஆஃப் பண்ணுவாங்களா இல்லை பிஎஸ்என்எலுக்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. யாராலுமே வந்து 5G தான் போவாங்க. ஸோ எவ்வளோ தான் வந்து நிதி ஒதுக்கி பிஎஸ்என்எல் ரிவைவ் பண்ணாலும் இந்த டெலிகாம் செக்டர்ஸோட காம்படிஷனுக்கு வந்து மேட்ச் பண்ணாமல் பிஎஸ்என்எல் இருக்கும் பட்சத்தில் இந்தியன் கன்சியூமர்ஸ் வந்து ப்ரைவேட் டெலிகாம் செக்டர் தான் போவாங்க. ஸோ இந்த ப்ரைவேட் டெலிகாம் செக்டர் வந்து இந்திய அரசோட ஒரு
ப்ரெசன்ஸே இல்லாமல் இருக்கும், அதுதான் இப்போவும் அப்படி தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சர்லேயுமே வந்து இந்திய அரசாங்கத்தோட பிரதிநிதியாக எந்த கம்பெனியுமே வந்து இந்தியாவோட டெலிகாம் செக்டரில் இருக்காது, அப்படி ஒரு நிலை தான் வந்து ஃப்யூச்சரில் உருவாகிட்டே போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய அரசோட பிஎஸ்என்எல் நிறுவனத்தை இந்த தனியார் நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கூட கம்பீட் பண்ணுற அளவுக்கு வளர்த்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த ஒவ்வொரு தனியார் டெலிகாம் கம்பெனிகளுமே வந்து ஒரு பெரிய ஜெயண்ட்டாக இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தர் செலவு செய்கிற அமௌண்ட்டுமே அவங்களோட கன்சியூமர் பேஸுமே வந்து ரொம்ப பெருசு. பிஎஸ்என்எல் வந்து இன்னும் 4G டெக்னாலஜி கூட வந்து அறிமுகப்படுத்த முடியாத ஒரு மோசமான நிலையில் இருக்கும்போது இந்திய அரசு யாரை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி நிதி மட்டுமே வந்து பிஎஸ்என்எலுக்கு ஒதுக்கி பிஎஸ்என்எல் வந்து ரிவைவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து மக்கள் எழுப்புகிற கேள்வியாக இருக்குது.